அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரோஜன் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மீன் பிடி திரும்பத்தில் இன்றைக்கி வந்த மீன்கள். இப்போ நம்ம பார்க்குறது மண்பாறன்பாங்க, அது வேளாப்பாறன்பாங்க. நம்ம வீடியோ மொதல் மொதல் பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோ கீழே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன கேட்டிங்கன்னா, அது மண்பாறை. இந்த பாறை பார்த்திங்களா, அடுக்கடுக்காக இருக்குது. இது மண்பாறை, அது வேளாப்பாறை. அதை சுற்றி சுற்றி நிற்கிற அவ்வளோ கடற்கரப்பு அவ்வளோ ஒரே சைஸ் பாறைகள். இந்த பாறைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மீன் ஏலம் கரையில் ஏலம் பூர்ண பிறகு திருப்பி போட்டிருக்காங்க. இதில் வந்து அதிகமாக வந்து அதிகமாக வரக்கூடிய மீன்கள் இப்போ நம்ம குறைவாக தான் காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்கப்படுது கிளிஞ்சா மீன். இந்த கிளிஞ்சா மீனை பார்த்தீங்களா, வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 20-25 மீன்கள் கிடக்கு. இந்த மீன் அதிகமாக வந்து இந்த பாறுகளில் வரக்கூடிய மீன், கடலில் வந்து அதிகமாக இந்த மீன் பாறுகளில் தான் ஓடும். அதே மாதிரி இந்த மீனை வந்து இப்போனா இது வந்து அரை கிலோ சைஸில் வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல விலை போகிற மீன். அது நம்ம வலையில் அரை கிலோ சைஸில் வந்து அது நல்லா விலை போகும். இது வந்து அரை கிலோக்கு மேலே இருக்கும். இது வந்து இப்போ ஏலம் கரையில் ஏலம் கூடுறாங்க. அந்த அதோடய முன்சேப்பை பார்த்திங்களா எப்படி இருக்கணும், கலராக இருக்கும். இந்த கிளிஞ்சா மீனில் இன்னொரு வகை உண்டு, அந்த மீன் அதிகமாக விலை போகாது. இந்த மீன் தான் நல்லா விலை போகிற மீன். அதே மாதிரி இது பார்த்திங்களா எப்படி இருக்கணும், அந்த கிளிஞ்சாங்கிற மீனுக்கு, இந்த மீனுக்கு வந்து ஏன் கிளிஞ்சா மீன்னு சொல்கிறாங்கன்னா, கிளி அந்தோடைய பல்லு இருக்குது பார்த்திங்களா, அந்த பல்லை வந்து நம்ம கையை வச்சு தொட்டோம்னா பல்லை கீச்சிரும். கிளி மாதிரி அந்த பல்லு பட்டு கீச்சிரும், கிளிக்கு இருக்கிற பல்லு மாதிரி இருக்கும். அதனால் தான் இந்த மீனுக்கு கிளிஞ்சா மீன்னு சொல்கிறாங்க. இதனால் விலை போகிற மீன். நான் இந்த மீன் எப்படின்னா எக்ஸ்பர்ட்டான மீன், வெளிநாடுகளுக்கு எக்ஸ்பர்ட் ஆகக்கூடிய மீனில் இந்த கிளிஞ்சா மீன் ஒரு மீன். நீங்களே பாருங்கள், பச்சை கலரு, அந்த மேலே ரோஸ் கலர் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பண்டாரி மீன். இந்த பண்டாரி மீன் எப்படின்னா, இதே வெளிநாடுகளுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிற மீன் தான். மீனை இப்போ நம்ம ஏலம்பரில் போட்டிருக்காங்க. ரெண்டு மீன்கள் தான் கிடக்கு, அதிகமான மீன்கள் கிடையாது. அந்த மீனோட வாய்ப்பகுதி பார்த்திங்களா, எதுக்கு ஒரு நூல் வச்சு கட்டியிருக்காங்கன்னா, இந்த மீனோட நம்ம தூக்கச்சில் அதோட பல்லு பட்டுறக்கூடாதுன்னு. எப்பவும் நம்ம மீன் வந்துட்டாங்கன்னா உயிரோடு வந்தாச்சு தான், செத்து வந்து தான் இப்படி ஒரு நூலை வச்சு கட்டுவாங்க. அதேமாதிரி இந்த மீனோட தோச்சத்தை பார்த்திங்களா, மேல் வெள்ளை தோல் புள்ளி புள்ளியாக. இது அதிகமான பாறுகளில் ஓடக்கூடிய மீன். இது வந்து அதிகமாக வந்து ஆழமான கர கடகளில் தான் இருக்கும் இந்த மீன். அதே மாதிரி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வீடியோவில் குறைகளை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே மாதிரி ரோஜன் மீனை சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் உங்கள் நண்பன் ரோஜன் மீனவன்.